கைஸ் நான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ எஸ் கரெக்ட் அப்சல்யூட்லி ஸோ நீங்கள் பார்த்த தமிழ் கரெக்ட் தான் ஸோ அதை பற்றின என்ஹெச்கே ஹெல்மெட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சீசனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் நவம்பர் 15 இன்னைக்கு ஸோ எல்லாருக்கும் பெலேட்டட் தீபாவளி விஷஸ் அண்ட் சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்லனா திட்டினாலும் சரி எதுனா சொல்லணும்னா சரி கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நிறையா தானே பிடிச்சப்ப ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுறீங்க ஸோ டேரெக்டாக அவளால் பேசாமல் சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ஹெச் ஹெல்மெட்டோட ரிவ்யூ ஓகே அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம் ஆல்ரெடி ஃப்ரெண்டு வாங்கி போடல பட் வாங்கி ஒன் டே தான் இருக்குது நான் யூஸ் பண்ணவே இல்லாம ஸோ நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு NHK காட்டன் பேக்லாம் திக்காக கொடுத்துருக்காங்க மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிடலாம் வாங்க காம்ப்ளிமெண்டாக கொடுத்தன்னு சொன்னாங்க போட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான் பாக்ஸில் வாங்கிருக்கான் This is the NHK helmet. Glossy color, huh? Bata kasma rukla. Na kanna koosra mari. 69 designs la vaangirukanga adha mount shoulder la. Model name vandu inga adhu. இவ்வளோ பெரிய பேராக இருக்கு சொல்கிறேன் இருந்தாலும் கேட்டுங்க டெர்மினேட்டர் பயோஸ் ஆர்க் ஃப்ளோ சில் ப்ராக்கெட்குள்ளே எம் மீன் சொல்லுவாங்க மீடியம் மாடல் ஆ சைஸ் கரெக்டாக இருக்கும் மீடியம் மாடல் ஹெல்மெட் அண்ட் கலர் ஆர்க் ஃப்ளோ சில் கோட்டிங் ஓகே லோடிங் ஆல் டாக்ஸஸ் வேறு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன்னு சொல்கிறேன் நான் கிட்ட ரோப் ஃபைட்டர் பி ஷோ ரிமோ எப்படி தெரியுமா ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் இது யூஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறேன் சன் வைக்கிறா இல்லையா ஓகே ஓகே இது சன் ப்ரொடெக்ஷன் வைதர் சொல்கிறாங்க இது சன் ப்ரொடெக்ஷன் வைதர் யூவி ப்ரொடெக்ஷன் யூவி ப்ரொடெக்ஷன் நைட்டில் அந்த பாஸ் லைட்ஸ்லாம் இது பண்ணும்போது ட்ரிம் பண்ணி கொடுக்கும் யூவி ப்ரொடெக்ஷன்ஸ் இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே இது எம்சைஸ் ஹெல்மெட் பிரியாங்க ஓகே இது மேலே என்ன இது மேலே சின்ன கலர் கூட பிரியும் மொத்த டைப் ஆஃப் ஏர் வென்டிலேஷன் வந்து இங்கே மொத்தமாகவே
சின்ன கீழ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெல்மெட் ரெண்டு சைடில் ரெண்டு இடத்துல குளிப்பு வச்சுருக்காங்க. இது லாக், இது ஓப்பன். சரிடா, லாக்கன் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. Perfect. Designs are shining and superb. Okay, இதை பற்றி ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன சுற்றி காமிச்சேன், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் ரெடி பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெயிட் என்ன மென்ஸ் பண்ணிப்பாங்க, வெயிட் இதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஓகே, ரேட்டு தான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சர்டிஃபிகேட் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் சர்டிஃபிகேட் வந்துச்சு, அதை நான் கூகுள் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாரும் டாட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் த ஹெல்மெட்ஸ் பிராண்ட் நியூ ஹெல்மெட்ஸு, அதாவது ஒரு 5000 மேலே ஹெல்மெட்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சு கொடுப்பாங்க. டாட் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த யூஎஸோட சர்டிஃபிகேட். எஸ்என்ஐ சர்டிஃபிகேட்னு சொல்லுறது நான் கூகுள் பண்ணியிருந்தேன். இந்தோனேஷியான்னு சொல்கிறது சம்திங் வந்து கரெக்டான மீனிங் கிடைக்கல. இந்த எஸ்என்ஐ சர்டிஃபிகேட்டோட மீனிங் என்ன தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ண சரியாக கிடைக்கல, ஏதோ சிஸ்டம் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டில் போது இது. ஆனால் இது சர்டிஃபிகேட் இருக்குது, இந்தோனேஷியன் கண்ட்ரிஸ் வந்து சம்திங் இது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போது ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேட் பற்றியும் கலர் பற்றி இதெல்லாம் பார்த்தோம். ரெண்டாவது உள்ள இன்டீரியர், ஹெல்மெட்டோட உள்ளே இருக்க இந்த ஃபேப்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நம்மளோட ஹெட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் இங்கே பாருங்கள், கை நம்ம உள்ளங்கை கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ அதோட திக்னஸ் தான் மெயினே. இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக ஃபேப்ரிக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம் ஃபோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஹெல்மெட் போடும்போது புது ஹெல்மெட் எந்த ப்ராண்ட் ஹெல்மெட் வாங்க சரி, இந்தளவுக்கு திக்னஸோடு தான் கொடுப்பான். ஃபஸ்ட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, தலையோட உக்காரத்தை கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்படி நீங்கள் போட்டு ஒரு 1 week ஆர் 2 weeks நீங்கள் போட்டு ரைட் பண்ணால் மட்டும்தான், ஃபஸ்ட் டைம் போடணும் வேணும். ஸோ சின்ன அப்படியா இருக்கும், நீங்கள் பேச பேச இது பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி நீங்கள் மேபி ஒரு 1 or 2 weeks இதை போட்டு ரைட் பண்ணி ஆகணும். எங்கன்னா பக்கத்து ஆஃபீஸ் போகிறதாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பைக் எடுத்துட்டு நீங்கள் ஹெல்மெட் போட்டு போனாலும் சரி, இதை போட்டு போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ஸ்கின்னு உங்கள் சின்னுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகும் கரெக்டாக. இந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷனாக அதுக்கப்புறம் போடுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ள இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை கொடுத்துருக்கணும், வார்னிங் கொடுத்துருக்கணும். அதுவும் எனக்கு வர்றது தான் அவ்வளோ டேட் கொடுத்துருக்கான், 2020 மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்துருக்கான் வார்னிங்கில். இந்த லாக் பார்த்தீங்கன்னா டீரன் லாக் தான், கிளிப் இல்லை. இந்த லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான், டீரன் லாக் தான், சுவிட்ச் லாக் இல்லை. அண்டு ரெண்டு சைடில் கவர் பண்ணுறதுனால சின்கார்டு, பேக்கு ஹெட் வழிகாம சாஃப்ட் குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள. அண்டு சின்கார்டு கொடுத்துருக்காங்க. இதை போட்டிங்கன்னா அதுதான் சின்கார்டு எது கொடுப்பாங்க மோஸ்ட்லி நம்ம ஹெல்மெட் போடும்போது. ஸோ இந்த இடத்துல சில இடம் ஓப்பனாக இருக்கும், இந்த இடம் ஓப்பனாக இருக்கிறத கவர் பண்ணுறதுக்காக இந்த இடம் தேவையாத டஸ்ட்லாம் உள்ளே போகாத அளவுக்கு ஏர் அந்தளவுக்கு உள்ளே வராது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வரும், ஓப்பன் பண்ணாலோ இல்லை சின்கார்ட்லேருந்து இது வழியாக தான் ஹேர் உள்ளே வரும். ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும், பிகாஸ் எந்த டஸ்ட்டும் உள்ளே போகாத அளவுக்கு இருக்கும். உங்கள் சின் கரெக்டாக அதை போய் செட் ஆகிடும். இந்த இடத்துல நல்லா சாஃப்டாக இருக்குது, லைட் வெயிட் மாதிரி தெரிஞ்சு, ஆனால் 1.5 kgs போட்டிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ தான் பார்த்தேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். அப்புறம்
நோஸ்பேடு வேற லெவலில் இருக்கு. கரெக்டாக நோஸ் போய் உள்ள உக்காந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க, தெரியுதா? சாஃப்டாக இருக்கு, போடுறது ஃபஸ்ட்டு கஷ்டம் தான். நான் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன், செம்ம டைட்டு, கழட்டிட்டேன். பிகாஸ் அவனோட தலை கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதோ ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போடணும், நானே அதை கண்டினியூஸாக போட்டு அடித்தேன்னா அவன் தலையில் செட் ஆகாது, ரொம்ப லூஸ் ஆகிடும் அவன் தலைக்கு. வேறு எதுவும் சொல்ல வந்தேன், சிங்கோடு சொல்கிறோம், கிளாஸு வந்து ரிமூவ் கிளாஸ் தான். அது இன்கேஸ் ஆஃப் எனக்கு ஸ்கிராச்சஸ் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, சின்ன இது ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் பண்ணி அதை அழகாக ரிமூவ் பண்ணலாம். ஓகே, உள்ள குஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அண்டு நெக்ஸ்ட்டு இது கொடுத்துருக்க வாரண்ட்டி, ஹெல்மெட்டுக்கு டோட்டலாகவே 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி எந்த ஹெல்மெட்டுக்கு நான் கொடுத்து இது வரைக்கும் பார்த்ததில்ல, வாரண்ட்டி இல்லை, ஹெல்மெட் வாரண்ட்டி இல்லை. இந்த கலர் ஃபேட் ஆச்சுன்னா அது 6 மந்த் வாரண்ட்டி. இன்கேஸ் ஆஃப் எனி இது இருக்க கலர்ஸ் ஃபேட் ஆச்சுன்னா டேரெக்டாக போய் நம்ம பில்லை கொடுத்து மாற்றிக்கலாம் அந்த ஹெல்மெட்டை, கலர் இப்படியே இருக்குமா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் கேள்வி போகிறேன், இந்த ஹெல்மெட்டுக்கு கலர் ஃபேடிங்காக 6 மந்த் வாரண்ட்டி, ஹெல்மெட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் ஃபேட் அப்போ இந்த அளவுக்கு கேரக்டர் வரணும், கலர் ஃபேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ராக் ஹெல்மெட்டா, ஃப்ரெண்டாக இங்கே வாங்க போகும்போது நிறைய ட்ராக் ரேசர்ஸ்லாம் வந்து இந்த ஹெல்மெட் வாங்குறாங்க, அவங்க கேட்டு தான் கொடுத்தானே ட்ராக் ரேசர்ஸ் ஓட்டுற ஹெல்மெட் பார்த்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் சரி என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி லாங் ட்ரைவ் தான் இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ண போகிறான். ஓகே டாக்டர், அதோட ப்ரைஸ் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைஸ் வந்து 5500 எழுதுங்களா, 5500 ருபீஸ் இது ஹெல்மெட் போடலாம். இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்மெட் ஒர்த்து தான், 5500 இருக்கு. நியூ லான்ச், நிறைய ஃபாஸ்டஸ்ட் மூவாக போகுது இது இப்போதைக்கு. NHK வந்துருச்சு, பட் வந்து ரொம்ப நாள் ஆகுது, பட் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது NHK ஹெல்மெட் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் அது வாங்குறவங்க டைரெக்டாக அழகாக வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இன்னொன்று காட்டணும்னு நினைக்கிறேன்ல, ஹெல்மெட் இன்சைடு எப்படி இருக்குன்னு தெரியாதுல உங்களுக்கு, இங்கே குட்டி கேமரா ஒன்று வச்சுருந்தேன்னு இல்லை, ஜஸ்ட் இவர் ஆன் பண்ணி ஹெல்மெட்டுக்குள்ள போகுமா. ஆனால் இன்சைடு உங்களுக்கு எப்படி வந்து தெரியுங்களா, ஹெல்மெட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், கேமரா ஈஸியாக போயிடுச்சு, தலை போனோம்ல. ஓகே காய்ஸ், ரிவ்யூ அவ்வளோதான், நாங்கள் முடிஞ்சளவுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். பிகாஸ் இதை பற்றி நிறைய பேர் இன்னும் ரிவ்யூ போடலை, யூடியூபில் பார்த்தேன், ஒருத்தர் பண்ணியிருந்தார், பட் அவர் ஷோரூம்லேருந்து டேரெக்டாக ஷூட் பண்ணியிருந்தார் போல, ஹெல்மெட்டை பற்றி தனியாக ரிவ்யூ போடவே இல்லை அவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் 5500 ருபீஸ்க்கு இந்த ஹெல்மெட் வாங்கி ஒர்த்தபிள் தான், ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு, இதை பார்த்தவொடனே சூஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஹெல்மெட் வாங்கி அவனு சொல்லிட்டு வாங்கியிருக்கான். ஓகே, NHK ரிவ்யூ இந்த பைக்கோட, இந்த சாரி பைக் வளர்றேன், இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வேறு எதுனா நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அசிங்கசியமாக திட்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ இன்னொரு ஹெல்மெட் இன்னொருத்தன் வாங்கினா அது வேறு பிராண்டு சொல்ல மாட்டேன். அந்த ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு கஷ்டமாக எதுக்கு வாங்கணும்னு சொன்னால், ஒரு லாங் ட்ரைவ் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதுக்காக தான்.
வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். See you in the next video. Bye. Thank you.